शतमक मणि नील चारु कल्हार हस्त स्तन भर नमितांगी सांद्र वात्सल्य सिंधु अलक विनिहिताभिषग्भिराकृष्टनाथ विलसतु मयि गोता विष्णुचित्तात्मजनः செயல்வழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வழி ஏழ்பாருமைய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து திருவரங்கன் திருமுற்றத்தடியார்கள் கூடியிருக்கக்கூடிய இன்றைய தினம் மகாபாரதத்திலே உத்தியோக பருவத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். விதுர நீதி பகுதியை அனுபவிக்க வேணும். வனப்பருவத்தில் இருக்கக்கூடிய சரித்திரங்கள், கதைகள், பாகங்கள் எல்லாவற்றையும் பார்த்து விராட பருவத்தையும் முழுக்க அனுபவித்து அதுக்கு மேல உத்தியோக பருவத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். உத்தியோக பருவத்துல முதல் உப பருவம் சேனா உத்தியோக பருவம். சேனைகளை எப்படி அணிவகுக்க வேணும்னு அவர்கள் பேசுகிறார்கள். சஞ்சய யான பருவம், சஞ்சய யான பருவம். சஞ்சயன் பஞ்சபாண்டவர்களிடத்துல துரியோதனனுடைய தூதை கொண்டு வந்து சொல்லுகிறான். கிருஷ்ணனுடைய தரிசனம்ங்கிறது அவனுக்கு கிட்டுகிறது. அதுக்கப்புறம் யுதிஷ்டிரன் இடத்துல சொன்ன விஷயங்களை கேட்டுக்கொண்டு துரியோதனன் இடத்துல சஞ்சயன் தெரிவித்தான். இது எல்லாம் சஞ்சய யான பருவம் அப்படின்னு பெயர். அதையும் நாமும் அனுபவித்திருக்கிறோம். அதுக்கு மேல பிரஜாகர பருவம். திருத்தராஷ்டிரனுக்கு இரவு பொழுதிலே உறக்கம் வரவில்லை. தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அவன் நடுக்கமுற்றான். இரவு ராத்திரி 12 மணிக்கு தன்னுடைய மந்திரியான விதுரரை அழைத்து எனக்கு எதனால தூக்கம் வரவில்லை, ஹிதமான வார்த்தைகளை எனக்கு சொல்ல வேணும் அப்படின்னு விதுரனிடத்துல பிரார்த்திக்க, அப்ப விதுரர் பார்த்து திருத்தராஷ்டிரனுக்கு பல பல நீதிகளை உபதேசம் செய்கிறார். அதுல நேற்றைய தினம் சிலவற்றை நாமும் பார்த்திருக்கிறோம். ஒன்று அப்படின்னு பல விஷயங்களை எடுத்து காட்டினார். இரண்டுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு காட்டினார். மூன்றுல சில விஷயங்களை காட்டினார். 4, 5 அது வரைக்கும் நேற்றைய தினம் பார்த்திருக்கிறோம். அதுக்கு மேல 6, அந்த 6ல சில விஷயங்களை செய்யலாம் சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு வரிசையா மேல மேல விதுரர் திருத்தராஷ்டிரனுக்கு எடுத்துரைக்கிறார். விட்ட இடத்துல இருந்து நாமும் தொடங்கலாம். ஒரு ராஜாவாக இருக்க வேண்டியவன் அவனுக்கு என்னென்ன தகுதிகள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னா, அதிகமான தூக்கம் அப்படிங்கிறது அவனிடத்துல இருக்கக்கூடாது. 6 மணி நேரம் தூங்கலாம், 7 மணி நேரம் தூங்கலாம், ஆரோக்கியமான தூக்கம். பகலிலே உறங்குவது அப்படிங்கிறது உடலுக்கு கெடுதி. இரவுல உறங்காமல் இருப்பது அப்படிங்கிறது உடலுக்கு கெடுதி. அதனால இரவு பொழுதுல 6 மணி நேரத்திலிருந்து 7 மணி நேரம் வரைக்கும் உறங்கலாம். ஆனா
அதிகமாக தூங்கிக் கொண்டிருப்பது அப்படிங்கிறது கூடாது. அடுத்து தூக்கமின்மை, தூங்காம இருப்பதும் கூடாது. அடுத்து பயம், இவர்களால நமக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ, என்னுடைய ராஜ்யம் பறிப்போய் விடுமோ, எனக்கு மரணம் சம்பவித்து விடுமோ அப்படின்னு ஒரு நாளும் எதையாவது நினைத்து பயந்து கொண்டிருக்கிறோமே, அதை விட்டுவிட வேணும். பயம்ங்கிறது வேறு, சோகம் அப்படிங்கிறது வேறு. பரீட்சை எழுதியிருக்கோம், 3 மாசம் கழிச்சு ரிசல்ட் வரும். ரிசல்ட் சரியா வரல, 35க்கு கீழே வாங்கிட்டோம், 25 தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அன்னைக்கு நமக்கு ஏற்படக்கூடியது சோகம். ஃபெயில் ஆயிட்டோம், அன்னைக்கு நமக்கு ஏற்படக்கூடியது சோகம். ஆனா அந்த 3 மாசமா நாம ஃபெயில் ஆயிடுவோமோ பாஸ் ஆகுவோமோ தெரியலையே, ஒரு நாளும் நாம நினைக்கிறோமே, அது பயம். அந்த பயம் கூடாது, சோகம் அப்படிங்கிறது கூடாது, கோபம் அப்படிங்கிறது கூடாது. சடக்கென கோபப்படுதல், யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு கொள்ளாமலேயே கோபப்படுதல், இதெல்லாம் ஒரு காலம் கூடாது. அடுத்தது சோம்பல், சோம்பல் அது கூடாது. எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்க வேணும். எந்த ஒரு காரியத்தையும் தாமதப்படுத்துவது அப்படிங்கிறது கூடாது. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு 2 மணி நேரம் ஆகும், 4 மணி நேரம் ஆகும்னா சரியா அந்த 4 மணி நேரத்துல முடிச்சிடணும். 4 மணி நேரம் வேலைய சில பேர் 40 நாள் இழுத்துருப்பாளே, அது தாமதிப்பது, அது கூடாது. அப்ப இந்த 6ஐயும் விளக்க வேணும். அதிகமாக தூங்குவதுங்கிறது கூடாது. உன் பிள்ளை துரியோதனன் நேர சபைக்கு வருவான், பெரியோர்களிடத்துல பேசுவான், அவர்களை அவமதித்து பேசுவான், அப்புறம் நேர அந்தப்புறத்துல போய் காமத்துக்கு வசப்பட்டு, கோபத்துக்கு வசப்பட்டு, தூக்கத்துக்கு வசப்பட்டு தூங்கி விடுவான். பகலிலே உறங்குகிறான், இரவிலே உறங்காமல் இருக்கிறான். எந்த செயலை, நல்ல செயலை செய்யணும்னு நாம சொன்னா அதை உடனே செய்யாம செய்யறேன் செய்யறேன் அப்படின்னு தாமதித்து அவன் செய்கிறான். இது எல்லாம் துரியோதனிடத்துல இருக்கக்கூடிய தீய குணங்கள். இது எல்லாத்தையும் அவன் விட்டு விட வேணும். அவன் விட்டுட்டான்னா உமக்கு நன்னா தூக்கம் வந்துடும். பிள்ளையினுடைய சில குணங்கள், தீய குணங்களை நினைச்சு தகப்பனார் கவலைப்படுவார். அதனால உமக்கு தூக்கம் வராம இருப்பதற்கு துரியோதனனுடைய தீய குணங்கள் தான் காரணம். எது மகிழ்ச்சியை தரும் அப்படின்னா செல்வம் கொஞ்சம் கொஞ்சமா சேரணும், அது நமக்கு மகிழ்ச்சியை தரும். ஒரே நாள்ல திடீர்னு செல்வம் வந்ததுன்னா அது நமக்கு மகிழ்ச்சியை தராது. அந்த சமயத்துல ஆனந்தம் ஏற்படும், ஆனா பின்னாடி அது ஏதோ ஒரு ஆபத்து நமக்கு வந்து சேரும். ஆரோக்கியம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். காலையில 5 மணியிலிருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் உடம்புல எந்த சோர்வும் ஏற்படாம நோயும் இல்லாம அவன் ராத்திரி 10 மணிக்கு படுத்தா அடுத்த 5வது நிமிஷம் தூங்கி போயிடும். காலையில 5 மணிக்கு முழிக்கும் போது ஃப்ரெஷ்ஷா முழிக்கணும். அப்படி ஒருத்தன் வாழ்கிறான்னா ஆரோக்கியமா அவன் இருக்கிறான் அர்த்தம். அது அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அடுத்து இனிமையாக பேசக்கூடிய மனைவிங்கிறவள் கிட்ட வேணும், அது அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கடுமையாக பேசக்கூடிய மனைவி மகிழ்ச்சியை தரமாட்டாள், இனிமையாக பேசக்கூடியவள் தான் மகிழ்ச்சியை தருவாள். அடுத்து பணிவான புதல்வன்கிறவன் அமைய வேணும். பிள்ளையோ பெண்ணோ நாம சொல்றத கேட்டு பணிவோடு நடந்து கொள்கிறார்கள்னா அது மகிழ்ச்சியை தரும். தாய்க்கோ
தகப்பனாருக்கோ எது மகிழ்ச்சியை தரும்னா, பிள்ளை கனிவோடு நடந்து கொள்கிறானா, பணிவோடு நடந்து கொள்கிறானா. திருத்ராஷ்டிரா, உன் பிள்ளை ஒரு நாள் கூட நீ சொன்னதை கேட்டதே கிடையாது, உங்ககிட்ட பணிவா பேசி நான் பார்த்ததே கிடையாது. அப்புறம் உனக்கு எப்படி மகிழ்ச்சி இருக்கும், தூக்கம் வரும்? ஆத்ம ஞானம் அது உண்டாக வேணும். தேகம் வேறு, ஆத்மா வேறு. இந்த உடலுக்கு உண்டான காரியத்தை செய்யாம ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு உண்டான காரியங்கள்ல ஈடுபட்டால் அது அவனுக்கு மகிழ்ச்சியை தரும். எத்தனை தூரம் உலக விஷயங்கள்ல மேல மேல ஈடுபடணும்னு நினைச்சாலும் அது நமக்கு மகிழ்ச்சியை தாராது. அடுத்தது ஆறாவது, பரமாத்ம தியானம். பரமாத்மாவை பற்றி கேட்பது, அவனை பற்றி சொல்லுவது, அவனை ஸ்தோத்திரம் செய்வது, அவனை பாடுவது, அவனை நினைப்பது, அவனுடைய சன்னதிக்கு செல்லுவது, அங்கு தொண்டு புரிவது, இது எல்லாம் பரமாத்ம தியானம். அது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும், அது நமக்கு மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்கும். அப்ப மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது ஆறு விஷயங்கள். எதெல்லாம்? கொஞ்சம் கொஞ்சமா செல்வம்ங்கிறது சேரணும். அடுத்தது, இனிமையாக பேசக்கூடிய மனைவி, பணிவோடு நடக்கக்கூடிய பிள்ளை. அதுக்கு அடுத்தது ஆத்ம ஞானம், ஆரோக்கியம், பரமாத்ம தியானம். இந்த ஆறும் நமக்கு மகிழ்ச்சியை தரும். அடுத்தது, ஒரு ராஜாவா இருக்கணும்னா அவனுக்கு சில பண்புகள்ங்கிறது இருக்க வேணும். அதனாலதான் அவன் புகழ் பெற முடியும். அந்த நற்பண்புகளை அவன் வளர்த்து கொள்ள வேணும். இது ராஜாவுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான். சத்தியம், இது நற்பண்பு. உண்மை பேசுதல், எக்காரணத்தை கொண்டும் நாம பொய் பேசுவது அப்படிங்கிறது கூடாது. பொய் பேசுபவனுக்கு நரகம்ங்கிறது கிட்டும். அது வீட்டிலையா இருந்தாலும் சரி, அலுவலகத்திலையா இருந்தாலும் சரி, வெளியிலையா இருந்தாலும் சரி, கோவில்லையா இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களோடு இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏழையோ பணக்காரனோ, அந்தனோ அந்தணன் அல்லாதவனோ, யாராக இருந்தாலும் யாரிடத்திலேயும் எப்பொழுதும் பொய் பேசுவது அப்படிங்கிறது கூடாது. சத்தியம் வத தர்மம் சர, சாஸ்திரமானது தெரிவிக்கிறது. தர்மம், தர்மத்தை ஒரு காலம் அவன் மாறாடுவது அப்படிங்கிறது கூடாது. அதுக்கு அடுத்தது க்ஷமா. க்ஷமா அப்படின்னா பொறுமை. எந்த காரியத்தையும் உடனே நாம நினைச்ச உடனே அந்த காரியத்தை நாம அடையணும், அந்த பொருளை அடையணும் நாம நினைப்பதுங்கிறது கூடாது. சில காலம் வரும், அதுவரை நாம் பொறுத்திருப்போம்னு இருக்கணும். அடுத்து, எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதுல ஒரு மன உறுதி அப்படிங்கிறது இருக்கணும். சந்த சொல்லணும்னு தொடங்குறோம்னு வச்சுப்போம், சந்த சொல்லி கொடுக்க போறேன்னு சொல்றா, உடனே 100 பேர் சேருவா, 10 நாள் போகும், 100 பேர் அப்படியே 50 பேர் ஆயிடுவா, இன்னொரு 15 நாள் போகும், 50 பேர் 20 பேர் ஆயிடுவா, அதுக்கப்புறம் அந்த 20 தான் தங்கும். ஏன் அந்த 80 பேர் வரலன்னா, அன்னைக்கு சந்த சொல்லணுங்கிற எண்ணம் இருந்தது, ஆனா நாள் செல்ல செல்ல அந்த உறுதிங்கிறது ஏற்படவில்லை. அவர்களிடத்துல இப்ப உறுதி இல்லை. நாம எந்த நல்ல காரியத்தை தொடங்கினாலும் ஆரம்பத்துல உற்சாகம் இருக்கு, ஆனா நாள் செல்ல செல்ல அதுல உறுதிங்கிறது குறைந்து விடுகிறது. அது கூடாது. எடுத்த காரியத்தை நிறைவேற்றுவது வரை உறுதியோடு ஊக்கத்தோடு இருக்க வேண்டும்.
அதுக்கு அடுத்து பொறாமை அற்று இருக்க வேண்டும் யாரை பார்த்தும் பொறாமைப்படுவது அப்படிங்கிறது கூடாது அடுத்து எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் இது எதுவுமே ஓம் பிள்ளைக்கு கிடையாது ஆனா இது எல்லாமே யுதிஷ்டிரனுக்கு உண்டு அர்ஜுனனுக்கு உண்டு பீமனுக்கு உண்டு நகுலனுக்கு உண்டு சகதேவனுக்கு உண்டு ஒரு ஆறு விஷயத்தை நாம பராமரிக்கலைன்னா சரியா கவனிக்கலைன்னா நம்மிடத்திலிருந்து அது விலகிவிடும் விலகி விடுவர்கள் யாரு எந்த பொருள் அப்படின்னா பசு முதல்ல பசு பசுவை நாம வளர்க்குறோம்னா யாரு வளர்க்குறாளோ அவர்கள் நேரே போய் பார்த்து அந்த பசுவோட நாம நேரத்தை ஒரு அரை மணி நேரம் செலவழிக்கணும் அந்த பசுவினுடைய காதை தடவி கொடுக்கணும் கழுத்து பாகங்களை தடவி கொடுக்கணும் சொரிஞ்சு கொடுக்கணும் அதுக்கு புல்லு கொடுக்கணும் அதுக்கு தவிடு கொடுக்கணும் அதுக்கு கழனி கொடுக்கணும் அதை நீராட்டம் செய்து வைக்க வேணும் அதை பூஜிக்க வேணும் அதனுடைய நெற்றியில திருவன்காப்பு திலகத்தை இட்டுவிட வேணும் அதன் இடத்துல பேச வேணும் அதை கொஞ்ச வேணும் இதெல்லாம் பண்ணினோம்னா பசுமாடு நமக்கு நிறைய பாலை கொடுக்கும் நமக்கு எப்போதும் அந்த பசுமாடு தங்கும் அதே போல பிரத்தியர் வேலைக்காரன் வேலைய செய்யறதுக்கு தொடங்கும் போது நாம சொல்லணும் இப்படி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்காம செய்யக்கூடாது செய்து முடிச்ச உடனே நல்லா செய்தாய் அப்படின்னு அவனை தட்டி கொடுக்கணும் அடுத்தது பூமி நமக்கு ஏதோ ஒரு மனை இருக்கு ஒரு வயல் இருக்கு அப்படின்னா அதை நாம போய் அப்பப்ப பார்த்துட்டு வரணும் இது நம்முடைய பூமி இது நம்முடைய இடம் இது நம்முடைய வயல் அப்படின்னா அந்த இடத்த போய் நாம பார்த்து அறுவடை எப்போ வித விதைச்சாச்சா பாத்தி கட்டியாச்சா ஜலம் பாய்ச்சியாச்சா அப்பப்போ போய் பார்த்துட்டு வரணும் அப்படி இல்லைன்னா அது நம்மிடத்திலிருந்து விலகிவிடும் அடுத்து பாரியா பாரியா அவளிடத்துல கனிவோடு நாமும் நடந்து கொள்ள வேணும் அவளுக்கு வேண்டியதை செய்து கொடுக்க வேணும் அடுத்து ஞானம் நாம எந்த ஞானத்தை சம்பாதிச்சிருக்கோமோ அதை திரும்ப திரும்ப நினைவு கூற வேணும் திருமங்கை ஆழ்வாரை பற்றி அறிந்திருக்கிறோம் திருமங்கை ஆழ்வாரை மறுபடியும் நாம ஒரு ஆறு மாசம் கழிச்சு மறுபடியும் ஒரு கார்த்திகை நட்சத்திரம் வருமே அப்ப நாம அவருடைய வைபவத்தை நினைத்து பார்க்க வேணும் மாமணிகளுடைய வைபவத்தை அறிந்து கொள்கிறோம்னா அடுத்த திருமூலம் வரும்பொழுது அந்த மாமணிகள் அருளி செய்த ஸ்தோத்திரங்களையும் பாசுரங்களையும் நாமும் திரும்ப திரும்ப பாடிக்கொண்டிருக்க வேணும் சொல்லி கொண்டிருக்க வேணும் அப்பதான் அது எப்போதும் நம்மிடத்துல தங்கும் எந்த விஷயமா இருந்தாலும் நாம திரும்ப திரும்ப படிச்சாதான் அது நம்ம இடத்துல மனசுல நிற்கும் அடுத்து நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் அப்பப்ப ஃப்ரெண்ட போய் பார்க்கணும் பேசணும் அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அவன் ஏதாவது நமக்கு கொடுக்கணும் இப்படியே ரெண்டு பேர் இடத்துலையும் பழக்கம் அப்படிங்கிறது இருந்துட்டே இருந்தாதான் அந்த நட்புங்கிறது தொடரும் சில பேரிடத்துல நாம நட்பு வைத்தோம்னா என்னவோ 1000 வருஷம் அவருக்கும் நமக்கும் ஒரு நெருங்கிய பந்தம் இருக்கிறார் போலே தோன்றும் சில பேரிடத்துல நட்பு பூண்டா 10 வருஷமா நட்பு இருக்கு ஆனாலும் என்னவோ சரியா இல்லை அப்படிங்கிற எண்ணம் தோன்றும் அதனால நட்பு அப்படின்னா ரெண்டு பேரிடத்துலேயும் சகவாசம் அப்படிங்கிறது சரியா இருந்ததுன்னா அது என்றென்றும் தொடரும் அதனால இந்த 6 விஷயங்களை நாம பராமரிக்காம விட்டுட்டோம்னா பாத்துக்காம விட்டுட்டோம்னா நம்ம இடத்திலிருந்து விலகும் அடுத்து ஒரு 7 விஷயத்த ராஜாங்கிறவன் தவிர்த்து விட வேணும் இது ராஜான்னா இது ராஜாவுக்கு மட்டும் இல்ல நம்ம அனைவருக்கும் தான் ஸ்திரீ லோலனாக இருப்பதை தவிர்த்து விட வேணும் பெண்கள் பின்பாக சுற்றுவது அவர்களோடு அரட்டை அடிப்பது பெண்ணுக்குன்னா பெண்ணுக்கு மட்டும் இல்ல அது ஆணுக்கும் தான் ஆண்கள் பின்பாக சுற்றுவது அவர்களோடு அரட்டை அடித்துக் கொண்டிருப்பது
தகப்பனாருக்கு தெரியாமல் பேசுவது, தாய்க்கு தெரியாமல் பேசுவது, அவர்களுக்கு தெரியாமல் சந்தித்துக் கொள்வது, பர்த்தாவுக்கு தெரியாமல் வேறொரு ஆண் மகனோடு பேசுவது, இப்படியெல்லாம் இருப்பது நடப்பது அது ஒரு காலம் கூடாது. சூதாட்டம், சூதாடுவது அப்படிங்கிறது கூடாது. பணத்தை வைத்து ஆடுவது, குதிரை பந்தயம், யானை பந்தயம், கோழிச்சண்டை, ஆட்டுச்சண்டை, நண்டை வச்சு கூட சண்டை போடுறான்னு கேள்விப்படுறேன். அதுக்கு கூட பணம் கட்டுறாலும். விளையாட்டுல சூதாட்டம், ரெண்டு டீம் விளையாடுறது, யார் ஜெயிக்கிறா நாம பார்த்துட்டு இருக்கோம், ஆனா நமக்கு தெரியாம இன்னார் தான் ஜெயிக்கணும்னு அவளே முடிவு பண்ணிடுறா. விளையாடக்கூடியவர்கள் ஏற்கனவே பணம் வாங்கிவிட்டு விளையாடினால் அப்ப அது சூதாட்டம், அது ஒரு காலம் செய்வதுங்கிறது கூடாது. அதுக்கடுத்தது வேட்டையாடுதல், துஷ்ட மிருகங்கள் மக்களுக்கு தீமை செய்தால் அப்ப வேட்டையாடணும். அது இல்லாம அந்த மிருகங்களை நாம கொல்லுவது அப்படிங்கிறது கூடாது. அது சிங்கமா இருக்கட்டும், புலியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் காட்டிற்குள்ள இருந்ததுன்னா அதை நாம ஒன்றும் செய்வதுங்கிறது கூடாது. அது நம்ம இடத்துக்கு வர்றதா, நாம தான் அதனுடைய இடத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். அப்ப அது நடமாட வேண்டாமா, அது ஜலம் பருக வேண்டாமா, அது ஏதோ ஒரு மிருகத்தை வேட்டையாடி சாப்பிடும். நாம அந்த இடத்துக்கு போனோம்னா நாம உடனே அந்த விலங்குகளை கொல்லுவதுங்கிறது கூடாது. அதுக்கு அடுத்தது மது குடிப்பது, மது குடிப்பது அப்படிங்கிறது கூடாது. கடுஞ்சொல் கூறுதல், யாரையும் கடுமையாக பேசுவது அப்படிங்கிறது கூடாது. அதுக்கடுத்தது யாருக்குமே அதீத தண்டனைய கொடுப்பது அப்படிங்கிறது கூடாது. யாரோ ஒருத்தர் சிறு தவறு செய்திருக்கிறார் அப்படின்னா முதல் முறை இப்படி செய்யாதே அப்படின்னு சொல்லணும். இரண்டாவது முறை அதே தவறை செய்தால் இந்த தவற்றுக்கு இன்ன தண்டனை, அதனால இன்னொரு தடவை அப்படி செஞ்சா உனக்கு நான் தண்டனை கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லணும். மூன்றாவது முறை அதே தவறு செய்தால் அப்ப அதுக்குண்டான தண்டனையை கொடுக்க வேணும். ஆனா எதுக்கு எவ்வளவு தண்டனை அப்படின்னு இருக்கு. சில குற்றம் செய்தால் 10 கசையடி, சில குற்றம் செய்தால் 25 கசையடி, சில குற்றம் செய்தால் 100 கசையடி. ஆனா 10 கசையடி எதற்கு நாம கொடுக்கணுமோ அந்த குற்றத்திற்கு 100 கசையடி கொடுப்பது அப்படிங்கிறது கூடாது. அதுக்கு அடுத்தது செல்வத்தை தவறான வழியில உபயோகிப்பது, அது கூடாது. இந்த 7 விஷயத்தையும் ஒருத்தன் விட்டுவிட்டால் அவன் வாழ்க்கையில சுகமாக அவன் வாழ்கிறான். இன்னொரு 8 விஷயத்தை விட்டுடணும்னு தெரிவிக்கிறார். எந்தெந்த 8 விஷயம்? பிராமண துவேஷம், ஒரு அந்தணனை ஏசுவது, அந்தணனை கண்டாலே எனக்கு பிடிக்காது, திருவன் காப்பு போட்டு இருக்கிறவாளே எனக்கு பிடிக்காது, காலக்ஷேபம் சொல்றவாளே எனக்கு பிடிக்காது, சேவாகாலம் மன்றவாளே எனக்கு பிடிக்காது, வேதபாராயண மன்றவாளே எனக்கு பிடிக்காது. யாரைத்தான் உமக்கு பிடிக்கும், யாரைத்தான் உமக்கு பிடிக்கும்? அந்தணனை கண்டாலே சில பேர் துவேஷப்படுகிறார்களே, அது விரைவிலேயே அவனுக்கு நரகத்தை தரும். அடுத்து அந்தண விரோதம், அவரை கண்டாலாம் எனக்கு விரோதம் கிடையாது, கண்டாலாம் துவேஷம்ங்கிறது கிடையாது, ஆனா பெண் விஷயமாக, பொன் விஷயமாக, மண் விஷயமாக எனக்கும் அவருக்கும் விரோதம். அந்தனர் ஒன்று கேட்டால் கொடுத்து விட வேணும், மறுப்பது அப்படிங்கிறது கூடாது.
அடுத்தது அந்தனனுடைய வஸ்துவை அபகரிப்பது. அவனுடைய இருப்பிடத்தை, அவனுடைய நிலத்தை, அவனுடைய இடத்தை, அவனுடைய பூமியை, அவனுடைய பசுவை, அவனுடைய குதிரையை, அவனுடைய செல்வத்தை, அவனுடைய புத்தகத்தை அபகரிப்பது அப்படிங்கிறது கூடாது. அடுத்து அந்தனனை கொல்லுவது. இதுவரைக்கும் துவேஷத்தை பார்த்தோம், விரோதத்தை பார்த்தோம், திருடுவதை பார்த்தோம். அடுத்து அந்தனனை கொல்லுவது, அது பிரம்மஹத்தி. நானா யாரையும் ஏச மாட்டேன், ஆனா இன்னொருத்தர் அந்தனரை வைத்தால் அது எனக்கு ஆனந்தமா இருக்கு. நான் யாரையும் திட்டலாம் மாட்டேன், ஆனா இன்னொருத்தர் வைத்தால் நான் அதை கேட்டு நன்னா ஆனந்தப்படுவேன். அந்தணர்களை யாராவது இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் நல்லது செய்கிறார்கள் அப்படின்னு யாராவது புகழ்ந்தால் உடனே இவர் வருத்தப்படுவார், தனக்கு ஆகாது. ஓ, அவன் அண்ணா செய்யறான்னு இவர் சொல்றாரே. அதுக்கு அடுத்தது அவர்கள் ஏதாவது, அந்தணர்கள் ஏதாவது பிரார்த்தித்தால் அதை மறுப்பது அப்படிங்கிறது கூடாது. ஒரு யாகம் செய்ய வேணும், ஒரு யஜ்யம் செய்ய வேணும், அதற்கு தங்க காசு வேணும், வெள்ளிக்காசு வேணும், பசுமாடு வேணும், குதிரை வேணும், பால் வேணும், நெய் வேணும், ஏதோ ஒன்று கேட்குறான்னா அதை மறுப்பது அப்படிங்கிறது கூடாது. அடுத்தது நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு விழா, அதுக்கு அவரை அழைக்க மறப்பது அல்லது மறுப்பது அப்படிங்கிறது கூடாது. அந்த சுவாமிய, நான் என் பொண்ணு கல்யாணத்துக்கு அந்த சுவாமிய அழைக்கவே இல்லையே, மறந்தே போயிட்டனே சொல்றமா இல்லையா, அது கூடாது. ஞாபகத்துல வைத்து கொண்டு அழைக்க வேணும். அழைக்கலைன்னா எப்ப ஞாபகம் வந்ததோ உடனே அவரிடத்துல போய், சுவாமி என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தது, ஆனா உண்மை நான் மறந்து போனேன், அதனால அடி என்னை மன்னித்தருள வேணும்னு பிரார்த்திச்சுடணும். இல்ல பொண்ணுக்கு கல்யாணம் அவர் ஞாபகம் இருக்கு, ஆனா வேணும்னு அவருக்கெல்லாம் பத்திரிகை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நாம இருப்பது அப்படிங்கிறது கூடாது. அதனால இந்த எட்டு விஷயங்களும் நமக்கு சடக்கென நம்முடைய புண்ணியங்களை அபகரித்து விடும். நாம எத்தனை புண்ணியம் அடைந்தாலும் இதெல்லாம் பண்ணினோம்னா பிரயோஜனப்படாது. அடுத்தது இன்னொரு எட்டு விஷயங்கள், அதை நாம செஞ்சோம்னா வாழ்க்கை ஒளி வீசும். எதுனா விவேகம், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை தவிர்க்க வேணும், எதை எடுத்துக்கொள்ள வேணும், எது தியாஜ்யம், எது உபாதேயம் அப்படிங்கிறத நன்னா தெரிஞ்சுக்கணும். எதை பேசணும், எதை பேசக்கூடாதுங்கிறதையும் தெரிந்து கொள்ள வேணும், விவேக ஞானம். அதுக்கு அடுத்தது உயர்வு, எப்போதும் உயர்ந்த விஷயங்களை பற்றி நினைத்து கொண்டு இருக்க வேணும். அடுத்து புலனடக்கம், கண்ணால தாழ்ந்த விஷயங்களை பார்ப்பதுங்கிறது கூடாது, காதால தாழ்ந்த விஷயங்களை கேட்பதுங்கிறது கூடாது, உடலால தாழ்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுவதுங்கிறது கூடாது, புலனடக்கம்ங்கிறது வேணும். அடுத்தது ஞானம். நேற்றைய தினம் திருமங்கை ஆழ்வாரை பற்றி அறிந்து கொண்டேன். இன்னைக்கு நம்மாழ்வாரை பற்றி அறிந்து கொண்டேன். அப்போ ஒரு நாளைக்குள்ள ஒரு ஞானம்ங்கிறது உண்டாகிறது. போன மாசம் வன பருவத்தை அறிந்து கொண்டேன், இந்த மாசம் விராட பருவத்தை தெரிந்து கொண்டேன். மகாபாரதத்துல பகவத்கீதையில ஒரு அத்தியாயத்தை போன வருஷம் தெரிஞ்சின்றேன், இந்த வருஷம் நாலு அத்தியாயத்தை அறிந்து கொண்டேன். திருப்தி. கடந்த வருஷம் திருவாய்மொழி முழுக்க தெரிந்து கொண்டேன், இந்த தடவை பெரியாழ்வார் திருமொழி முழுக்க தெரிந்து கொண்டேன், இயற்பா முழுக்க தெரிந்து கொண்டேன். அப்படின்னா ஒரு திருப்தி, ஒரு ஞானம். ஸ்தோத்திரங்கள் பாதிதான் எனக்கு போன தடவை தெரிஞ்சது, இந்த வருஷம் நான் நன்றாக அறிந்து கொண்டேன் அப்படின்னா ஒரு திருப்தி, ஞானம் உண்டாகும், அது மகிழ்ச்சியை தரும்.
அடுத்து வீரம். வீரம் எங்கேயாவது தவறான காரியங்கள் நடக்கிறதுன்னா அதை தடுக்க வேணும், அதுதான் வீரம் அப்படின்னு பெயர். எல்லாரும் பேசிப்பா, நான் பெரிய வீரன் தெரியுமா, சண்டியர் நான், மீசை எப்படி வச்சிருக்கேன் தெரியுமா. அந்த இடத்துல யாரோ ஒரு பெண்ணை ஒருத்தன் துரத்தி கொண்டு வருகிறான், அவளிடத்துல வன்புணர்ச்சி செய்ய வருகிறான் அப்படின்னா அந்த சமயத்துல நாலு பேர் சுத்தி வருவா, அருவாளோட இருப்பா. உடனே இந்த சண்டியர் தனம்னு பேசிட்டு இருப்பாடே, அவள்லாம் உள்ள ஓடிடுவா. அது வீரம் ஆகாது. வீரம்னா என்ன, அந்த பெண்ணுக்கு ஆபத்து ஏற்படும் பொழுது என் பிராணனே போனாலும் சரி அதை நான் தடுப்பேன் அப்படின்னு இருக்கணும், அதுதான் வீரம். உள்ள ஓடி ஒளிஞ்சிக்கிறது வீரம் அன்று. யாரோ ஒருத்தனை நாலு பேர் சேர்ந்து அடிக்க வரா, துரத்திண்டு வரா, கொல்ல வரான்னா தடுக்க வேணும். எங்கேயோ ரெண்டு பேர் சண்டை செய்கிறார்கள்னா அந்த வழியா நாம போறோம்னா தடுக்க வேணும், அதுதான் வீரம். அதுக்கடுத்தது மிதமான பேச்சு. மிதமான பேச்சு, ரொம்ப பேசக்கூடாது, வளவள வளவளன்னு பேசிட்டே இருக்கக்கூடாது, மிதமான பேச்சு. அடுத்து நாம அறவழியில சம்பாதித்த பொருளை தானம் கொடுக்க வேணும். அந்தணர்களுக்கு தானம் கொடுத்தால் நம்முடைய பாபம்ங்கிறது விலகும். கடைசியா எட்டாவது, நல்ல செயல்கள்ல நாம எப்போதும் ஈடுபட்டு இருக்க வேணும். அப்படி ஈடுபட்டு இருப்பவர்களோட கூடி இருக்க வேணும். அப்படி இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கைங்கிறது ஒளிவீசும். அடுத்து ஒன்பதை பத்தி சில விஷயங்களை உனக்கு சொல்லுகிறேன். நம்ம உடம்புல ஒன்பது துவாரம் இருக்கு, உடல் அப்படின்னு இருக்கு, அதுல ஒன்பது துவாரங்கள் இருக்கு. ரெண்டு கண்ணு ஓட்டை, மூக்குல ரெண்டு துவாரம், காதுல ரெண்டு துவாரம், ஆறு வாய் ஒன்று, ஏழு மல மூத்திரங்களை கழிக்கக்கூடிய துவாரம், ஒன்பது துவாரம். ஒரு வீடு அப்படின்னு இருக்கு, வீடு எது அப்படின்னா நம்முடைய உடல். அந்த வீட்டுக்கு இருக்கக்கூடிய ஒன்பது வாசல், அந்த ஒன்பது வாசல் அதுதான் நம்முடைய இந்திரியங்கள். இந்த இப்ப சொன்னனே ஒன்பது வாசல்கள், அதுல இருக்கக்கூடிய தூண்கள் மூன்று தூண், வாதம் பித்தம் ஸ்லேஷ்மம், இந்த மூன்றும் அதுக்கு இருக்கக்கூடிய தூண். அடுத்து ஊழியர்கள், அந்த வீட்டுல ஐந்து ஊழியர்கள் இருக்கிறார்கள், அந்த ஐந்து ஊழியர்கள் தான் நம்முடைய புலன்கள். அந்த வீட்டுக்குள்ள வாழ்பவர் யாருன்னா இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா, உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா, உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா. அதுக்கு வீடு எதுன்னா இந்த உடல், அந்த வீட்டுல தூண் எதுன்னா வாதம் பித்தம் ஸ்லேஷ்மம். வாதம்னா வாயு, வாயு கோளாறு, 30 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் வாயு கோளாறு உண்டாகும். அதுக்கப்புறம் 60 வயசுக்கு மேல பித்தம், மறந்து போச்சு ஞாபகம் இல்லையே, அப்படியா சொன்னீடா. ஸ்லேஷ்மம் சளி பிடிச்சிக்கும், அதெல்லாம் முதல் 30 வயசு. அப்ப வாதம் பித்தம் ஸ்லேஷ்மம் இந்த மூணும் ஒன்னா இருந்ததுன்னா உடல் சரியா இருக்குன்னு அர்த்தம். அதனால அந்த மூன்றும் தான் இந்த வீட்டுக்கு தூணம். அதுல ஒன்பது துவாரம், ஊனிடை சுவர் வைத்து 80 தூண் நாட்டி உரோமம் வேந்து ஒன்பது வாசல்,
தானிடை குரம்பை பிரியும் போதும் தன் சரணமே சரணமென்றிருந்தேன். தேனுடை கமல திருவினு கரசே திரைகொள்மா நெடுங்கடல் கிடந்தாய். நானுடை தவத்தால் வந்து நடைந்தேன் நைமிஷாரண்யத்துள் எந்தாய் என்று திருமங்கை ஆழ்வார் அருளி செய்கிறார். அடுத்து திருத்ராஷ்டிரா, இதெல்லாவற்றையும் உன் பிள்ளை அறிந்திருந்தால் கண்டிப்பா அவன் நல்லபடியா இருந்திருப்பான். நீயும் சுகமாக தூங்கி இருக்கலாம். உனக்கு தூக்கம் வர்றதுக்கு காரணம் இது எல்லாவற்றையும் உன் பிள்ளை தெரிஞ்சுக்கலங்கிறது தான். மிதமாக உண்ண வேணும். எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய போடும், கொட்டும். என்ன ஒரு கரண்டியா போட்டு கொட்டும், அப்படியே மொத்தத்தையும் அப்படியே சாப்பிடுவது அப்படிங்கிறது கூடாது. சாப்பிடலாம், அப்புறம் அதனால ஏற்படக்கூடிய சிரமத்தையும் நாம தான் அனுபவிக்கணும். நாம எது உண்டாலும் அதை பகிர்ந்து உண்ண வேண்டும். யுதிஷ்டிரன் எதை உண்டாலும் தன்னுடைய தம்பிகளோட பத்னியோட பகிர்ந்து உண்ணுகிறான். சரி, குடும்பத்தாரோட பகிர்ந்து உண்ணுதலை போய் பகிர்ந்து உண்ணுதல் சொல்ல முடியுமா? வேண்டாம். அந்தணர்களோட அவன் பகிர்ந்து உண்ணுகிறான். இந்த கட்டமான காலத்திலையும் அந்தணர்களோட இடத்துல அவன் கொடுத்து அதுக்கப்புறம்தான் அவன் எடுத்துக்கொள்கிறான். நல்ல செல்வ செழிப்போட இருக்கும்போது ஓரொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கறது பெருசு இல்லை. செல்வம் அற்ற நிலையில இருக்கும் போதும் பல பேருக்கு அன்னத்தை கொடுக்கறானே அவன் தான் உயர்ந்தவன். உன் பிள்ள அவங்கிட்ட ராஜ்யம் இருக்கு. துரியோதனன் இடத்துல இளவரசன் கஜானா அவன் பொறுப்புல இருக்கு. ஃபைனான்ஸ் அவன் தான் பாத்துக்கிறான். அவன் தாராளமா தூக்கி தூக்கி கொடுக்கறது பெருசு இல்லை. ஆனா காட்டுல இருக்கக்கூடிய யுதிஷ்டிரனை அண்டி பல ரிஷிகள் அந்தணர்கள் இருக்கிறார்கள். அவர்களை யுதிஷ்டிரன் காக்குறானே, பகிர்ந்தளித்தல் அதை அவன் செய்கிறான். எதிரிக்கும் உதவ வேணும். எதிரிக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்ததுன்னா அவன் அழியட்டும் அப்படின்னு நாம நினைக்க கூடாது. ஓ, இத்தனை நாள் அவனுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சோம், அதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு அவனுக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிட்டி இருக்கிறதுன்னு சடக்கென அவனுக்கு உதவ வேணும். மரணாந்தானி வைராணி நிர்வத்தம் ந பிரயோஜனம் கிரியதாமசிய சம்ஸ்காரா. இது ராமன் விபீஷணன் இடத்துல சொன்ன வார்த்தை. ராவணன் மாண்டு போனான். உடனே மரணாந்தானி வைராணி, விபீஷணா உங்க அண்ணனுக்கு சம்ஸ்காரம் பண்ணுன்னு தெரிவித்தான். விபீஷணன் பார்த்து, இல்ல, எப்பேற்பட்ட பாவி இவன், இவனுக்கெல்லாம் நான் சம்ஸ்காரம் பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னான். அப்ப ராமன் பார்த்து, விபீஷணா, மரணம் ஏற்படுவது வரைதான் ஒருத்தரிடத்துல வைரம் பாராட்டலாம், அதுக்கு மேல வைரம் பாராட்டுவதுங்கிறது கூடாது. அடுத்து அப்படின்னா ராமன் ராவணன் இடத்துல விரோதம் கொண்டிருந்தானா? ராமன் ஒரு காலம் கொண்டிருக்கவில்லை. ஆனா ராவணன் ராமன் இடத்துல விரோதம் கொண்டிருந்தான். ராமன் எத்தனையோ நன்மைகளை செய்யணும்னு பார்த்தான். ஆனா எதையுமே ராவணன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப என்ன செய்ய முடியும்? மேல மேல தப்பு பண்ணிட்டே இருக்கான். அப்ப அவனை கட்டி போட்டுட்டா, ஏதோ ஒரு இடத்துல அடைச்சு வச்சுட்டா, அப்ப மேல மேல தவறு செய்வதில் இருந்து அவனை காக்கலாமே. அதனால ராமன் ராவணனை கொன்றான். அதனால அவனுக்கு நான் நல்லதுதான் செய்தேன், இதுவரை அவனுக்கு நல்லது செய்தேன், ஆனா அவன் தடுத்தான். இப்ப அவன் மரணம் அடைந்து விட்டான். இனிமே நான் அவனுக்கு செய்யக்கூடிய நல்லது அவனால தடுக்க முடியாதே விபீஷணா. அதனால உன் அண்ணனுக்கு நீ சம்ஸ்காரத்தை செய். நீ பண்றியா,
இல்ல அதையும் நானே செஞ்சிரட்டுமா கேட்டான். ஏன்னா வர்ற வழி முழுக்க இதைத்தான் நான் பண்ணிட்டு வந்தேன். விராதனுக்கு பண்ணினேன், கபந்தனுக்கு பண்ணினேன், சபரிக்கு செய்தேன், ஜடாயுவுக்கு செய்தேன், பத்தோட ஒன்னு பதினொன்னு ராவணனுக்கும் சேர்த்து நானே பண்ணிடுறேன்னு ராமன் தெரிவித்தான். உடனே விபீஷணன் தன்னுடைய அண்ணனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை விபீஷணன் செய்தான்ங்கிறது சரித்திரம். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, எதிரிகளுக்கும் உதவ வேணும், அவன்தான் சிறந்தவன். துரியோதனா திருத்தராஷ்டிரன் இடத்துல தெரிவிக்கிறார், துரியோதனன் கந்தர்வர்களிடத்துல அகப்பட்டு கொண்டான், அப்ப அர்ஜுனனும் பீமனும் வந்து அவனை ரட்சித்தார்கள். ஜெயத்ரதனுக்கு ஆபத்து வந்தது, அப்போ அவனை கொல்லாமல் விட்டார்கள். அப்ப எதிரிக்கும் உதவினார்கள் பஞ்சபாண்டவர்கள். ஆனா தனக்கு நன்மை செய்பவர்களுக்கு கூட துரியோதனன் உதவவில்லை, தீங்களுக்கு இருக்கிறான். இதுதான் ஓம்பிள்ளைக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. அதனால திருத்ராஷ்டிரா உனக்கு தூக்கம் வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இதெல்லாம் காரணம் பாண்டவனுடைய ராஜ்யம். இது பாண்டு உனக்கு கொடுத்தது, அதனால அந்த ராஜ்யத்தை சரி பாதியாக நீ பஞ்சபாண்டவர்களுக்கு பிரித்து கொடுத்தாய், அதைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள். அதனால திரும்ப அவர்களுடைய பங்க அவர்களுக்கே திருத்ராட்டரா நீ கொடுத்து விடு. துரியோதனிடத்துல சொல், சுகமாக உறங்கு, பாதி பங்கை கொடுத்து விடு, நாளையிலிருந்து நல்லா உனக்கு தூக்கம் வரும். விதுரர் பார்த்து தெள்ள தெளிவாக தெரிவித்தார். மறுபடியும் திருத்ராட்டிரன் பேசாம இருக்கான், விதுரர் பார்த்து மேலும் சொல்ல தொடங்குகிறார். ஹே மகாராஜன், இதுவரைக்கும் நீர் என்கிட்ட நல்லது சொல்லும்னு கேட்கல, அதனால நான் இதெல்லாம் சொல்லாம இருந்தேன். ஒருத்தரிடத்துல கேட்காத வரை நாம் அவர்களுக்கு சொல்லுவது அப்படிங்கிறது கூடாது. நீர் இப்ப கேட்டபடியினால நான் உமக்கு சொல்லுகிறேன், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை திரும்ப கொடுத்துவிடும். மோசடி செய்வது அப்படிங்கிறது தீய வழி, அது முதல்ல நமக்கு வெற்றியை கொடுத்த மாதிரி இருக்கலாம், ஆனா அது என்றும் நமக்கு நன்மை செய்யாது. சில நாட்களிலே அது நம்மை அதள பாதாளத்திலே படுகொலியிலே நம்மை தள்ளிவிடும். அதனால மோசடி செய்து பஞ்சபாண்டவர்களை ஏமாற்றி விட்டோம், செல்வத்தை பெற்றுவிட்டோம் அப்படின்னு கொக்கரிப்பதுங்கிறது கூடாது. சகுனியினுடைய சூதாட்டம், அந்த திட்டம், சதி திட்டம் ஒரு நாள் அது தோல்வியில தான் முடியும். அதனால இந்த சதி திட்டத்துக்கு நீர் உடன் செல்வது அப்படிங்கிறது கூடாது, அவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை கொடுத்துவிடும். செல்வம்ங்கிறது நாம உழைச்சு சம்பாதிக்கணும், அதுதான் உத்தமமான செல்வம். பாட்டன் கொடுத்த சொத்து அது செல்வம்தான், அது அதமமானது. பாட்டனோ தகப்பனாரோ கொடுத்த செல்வம், பரம்பரை பரம்பரையா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செல்வம்ங்கிறது அதமமான சொத்து. உத்தமமானது தான் சம்பாதித்து நேர்மையான செயலை செய்து நேர்மையாக சம்பாதித்து நாம் பெறுவது அப்படிங்கிறது மத்தியமமாக இருப்பது. உத்தமமானது எதுன்னா உஞ்சவிருத்தி செய்து அதனால ஜீவிப்பது. உஞ்சவிருத்தி செய்து ஜீவிப்பதுங்கிறது உத்தமமானது. இப்ப ராஜாக்களுக்கு அது கிடையாது, ஆனா ராஜாவுக்கு தான் உழைத்து சம்பாதித்து பொருள் ஈட்ட வேணும், அதுதான் அவனுக்கு நன்மையை தரும். ஆனா பஞ்சபாண்டவர்களுடைய சொத்தை பிடுங்கி
அதனால ஜீவிக்க நினைப்பதுங்கிறது தாழ்ந்தது, அதை செய்வதுங்கிறது கூடாது. நாம சில காரியத்தை செய்யறதுக்கு மறுக்கிறோம், உழைக்க மறுக்கிறான் துரியோதனன். கொஞ்சம் அவன் உழைச்சா போதும், அவனுக்கு இதை விட நிறைய செல்வம் கிட்டும். அவனிடத்துல வீரம் இல்லையா, அழகு இல்லையா, கல்வி இல்லையா, எல்லாம் இருந்து அவன் தான் உழைத்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அவன் இருக்கிறான், உழைக்க மறுக்கிறான். அதனாலதான் மற்றவர்களுடைய செல்வத்தை நாடி இருக்கக்கூடிய நிலை அவனுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அதனால இது கூடாது. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அதனுடைய சாதகம் என்ன, அதனுடைய பாதகம் என்ன, அதை நாம ஆராய்ந்துதான் செய்ய தொடங்க வேணும். கம்பெனியில டார்கெட் கொடுக்கும்போது மீட்டிங்னு வைப்பா, வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு நாள் மூணு நாள் கான்ஃபரன்ஸ் டெல்லிக்கு வர சொல்லிடுவா, அல்லது பாம்பேக்கு வர சொல்லிடுவா. ஏதோ ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல கான்ஃபரன்ஸ் ஹால்ல ஆடிட்டோரியத்துல நன்னா லைட் எல்லாம் போட்டு, ஏசி எல்லாம் போட்டு, சேர் எல்லாம் போட்டு, அங்க உட்காந்து வச்சு ஸ்கிரீன் போட்டு, ப்ரொஜெக்டர் போட்டு, கம்ப்யூட்டரை வச்சு, லேப்டாப்பை வச்சு, அங்க நமக்கு எல்லாம் மேலாக்கில் ஒருத்தர் இருப்பாரு, அவர் எடுப்பார். அடுத்த வருஷத்திலிருந்து இந்த காரியத்தை நாம செய்யணும். இதனுடைய மெரிட்ஸ் என்ன, இதனுடைய டிமெரிட்ஸ் என்ன, பாசிட்டிவ்ஸ் என்ன, இதனுடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு அவர் பார்த்து காட்டுவார். அது எல்லாம் அங்க பண்ணினா சரி, ஆனா நாம வைதிகத்துல சாதக பாதகங்களை ஆராய்ந்து செயல்புரிய தொடங்க வேணும்னு சொல்றமே, அது தவறாக ஆகிவிடுமா? எந்த செயலை செய்வதற்கு முன்பாகவும் அதனுடைய சாதகம் என்ன, இதை செஞ்சா இதனால நமக்கு என்ன நன்மை, மற்றவர்களுக்கு என்ன நன்மை, இதனால எனக்கு என்ன தீமை உண்டாகும், மற்றவர்களுக்கு என்ன தீமை உண்டாகும், இது எல்லாவற்றையும் அறிந்துதான் அந்த காரியத்துல ஈடுபட வேணும். ஆனா ராஜ்யத்தை திரும்ப கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுல துரியோதனன் ஆராய்ச்சியே இல்லாம சாதக பாதகங்கள் எதையுமே ஆராயாமல் பேசிவிட்டானே. அப்படின்னா உமக்கு எப்படி தூக்கம் வரும்? ஒரு மீன்கிறது தூண்டிலே அகப்பட்டு சிக்கி கொள்ளும். கூட இருக்கக்கூடிய மீன்கள்லாம் அது தூண்டில இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே இங்க போனா நமக்கு பிராணன் போயிடும் அப்படின்னு விலகி போகும். ஆனா ஒரே ஒரு மீன் அதுல இருக்கக்கூடிய உணவை ஆசைப்பட்டு அதுல போய் வாய வைக்கும், அப்படியே அந்த தூண்டில அகப்பட்டு கொள்ளும். அதே போலத்தான் சாதக பாதகங்களை ஆராயாம துரியோதனன் பேசினான். இப்பவும் காலம் கடக்கவில்லை, நீர்தான் ராஜா, தூண்டில் சிக்கணும்னு போறது. அப்போ அந்த மீன்களுக்கெல்லாம் தலைவன் வந்து அங்க போகாதேன்னு தடுத்துட்டா அப்போ தப்பித்து விடலாம். ஒருவன் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னா தன்னுடைய உணவை அவன் தேர்ந்தெடுக்க வேணும். இந்தந்த உணவைத்தான் நான் சாப்பிடுவேன், இதை இதை சாப்பிட மாட்டேன். எல்லாரும் சொல்லுவா, இதை சாப்பிடலாமே, அதை சாப்பிடலாமே, அதெல்லாம் எனக்கு ஜீரணம் ஆகாது. இஷ்டத்துக்கு நாம சாப்பிடக்கூடாது, அதுக்குன்னு இருக்கக்கூடிய காலத்துல தான் சாப்பிடணும். காலையில டிஃபன் சாப்பிடணும்னா 7-8, மதிய உணவு சாப்பிடணும்னா 12-1, இரவு சாப்பிடணும்னா 7-8. நான் காலையில டிஃபனை 10 மணிக்கு சாப்பிடுவேன்னா அப்போ மத்தியானம் எப்ப சாப்பிடுவார்? அது ஒரு 4-5 மணிக்கு சாப்பிடுவேன். அப்படின்னா ராத்திரி எப்ப சாப்பிடுவீர்? ராத்திரி 11 மணிக்கு சாப்பிடுவேன். எப்ப படுத்துப்பீர்? 11:15 சாப்பிட்ட உடனே படுத்துடுவேன். கண்டிப்பா ஜீரணமா போறது இல்லை, வயிறு பெருத்து இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு ஆரோக்கிய குறைபாடு பின்னாடி ஏற்படும். எதுவுமே அப்ப தெரியாது, 20 வயசுல காட்டாது, 40 வயசுல காட்டாது,
அறுபது வயசுல அதை காட்டும். அறுபது வயசுல இத்தனை வியாதிகள் வருவதே அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நாம தர்மசாஸ்திரத்தை அறியாமல் செயல் புரிந்ததுதான் ஒரு முக்கியமான காரணம். நமக்கு என்னைக்கு ஆயுஸ் இருக்கோ, எது வரைக்கும் ஆயுஸ் இருக்கோ அது வரைக்கும் இருக்கு. ஆனா நாமே அதை குறைத்துக் கொள்வது அப்படிங்கிறது கூடாது. இந்த நேரத்துல தான் சாப்பிடணும், இவ்வளவுதான் சாப்பிடணும். அளவுனா அளவு, அளவுக்கு மீறவது அப்படிங்கிறது நமக்கு தீமையை கொடுத்துவிடும். இவற்றை தெரிந்து கொண்டுதான் சாப்பிடணும். அதே போல என்னால எவ்வளவு செல்வம் இருந்தா ஆட்சி புரிய முடியும்னு தெரிஞ்சுதான் அவன் ஆட்சி புரிய வேணும். குருவியால எவ்வளவு சுமக்க முடியும், குருவியினுடைய தலையில ஒரு வேப்பங்காய வச்சா அது சுமக்க முடியும், எலுமிச்சம்பழத்தை வச்சா சுமக்க முடியாது, பனம்பழத்தை குருவியினுடைய தலையில வச்சா குருவிக்கு பிராணன் போயிடும். அதே போல நம்மால எவ்வளவு செய்ய முடியுமோ அதைத்தான் நாம ஏற்றுக்கொள்ள வேணும். நம்மால எவ்வளவு செய்ய முடியுமோ, எவ்வளவு ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதை நாம அறிந்துதான் அதை செய்ய வேணும். அது இல்லாம எல்லா ராஜ்யத்தையும் என்னால நிர்வகிக்க முடியும் அப்படின்னு இருப்பது அப்படிங்கிறது கூடாது. என்னால ஒரு கவுன்சிலரா ஆக முடியும்னா அவர் ஒரு கிராமத்தை நிர்வாகம் பண்ணலாம், ஒரு தெருவை நிர்வாகம் பண்ணலாம், ரெண்டு தெருவை நிர்வாகம் பண்ணலாம். ஆனா அவர் பார்த்து நான் பிரதம மந்திரியா இருக்கணும், நான் ஜெயிச்சிட்டேன் என்ன பிரதமரா ஆக்குங்கன்னா அது முடியாது. நம்முடைய தகுதிக்கு ஏற்றவாறுதான் நாம ஆசைப்பட வேணும். அடுத்த ராஜாவா இருப்பவன் தன்னுடைய நிதி நிலைமைய நன்றாக அறிந்துதான் யுத்தத்துக்கு செல்ல வேணும். இந்த யுத்தம்ங்கிறது எப்ப தொடங்கும், எப்ப முடியும் அப்படிங்கிறது தெரியாது. அது வரைக்கும் நாட்டை எப்படி ராஜ்யம் செய்வது, ஆட்சி புரிவது, நடத்துவது, இராணுவ வீரர்களுக்கெல்லாம் தேவையானது எல்லாவற்றையும் கொடுக்கணும், ஆயுதங்களை எல்லாம் கொடுக்கணும், குண்டு வாங்கணும், அப்ப அதுக்கெல்லாம் ஒரு பெரிய செலவு இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட இருக்கான்னு பாத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் யுத்தத்தை தொடங்க வேணும். அது இல்லாம யுத்தத்தை தொடங்குவதுங்கிறது கூடாது. துரியோதனன் என்னைக்காவது நம்முடைய கஜானால எவ்வளவு இருக்குன்னு பார்த்திருக்கானா, ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட டிஸ்கஸ் பண்ணிருக்கானா, டிஃபென்ஸ் மினிஸ்டரோட டிஸ்கஸ் பண்ணித்தான் இத முடிவை எடுத்தானா? இல்லை. நம்முடைய இராணுவ வீரர்களுக்கு எவ்வளவு பலம் அப்படிங்கறத தெரிந்துதான் யுத்தத்துக்கு செல்லணும். இதெல்லாம் ராஜா நன்றாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படின்னா முன்னாடி அவர் முன்னாடி எல்லாம் வந்து நிக்கணும், அந்த டேட்டாஸ் முன்னாடி நிக்கணும். முன்னாடி இருந்தா மட்டும் காணாது, அதை அவர் படிச்சு பார்க்கணும். படிச்சு பார்த்தா மட்டும் காணாது, அதை புரிந்து கொள்ள வேணும். புரிந்து கொண்டா மட்டும் காணாது, அதுக்கு ஏற்றவாறுதான் தன்னுடைய செயலை தீர்மானிக்க வேணும். நம்முடைய பூமியினுடைய அளவு எவ்வளவு இருக்கு, எது வரைக்கும் எல்லையில காவலர்கள் இருக்கிறார்கள், எதை தாண்டி செல்லக்கூடாது, எதை தாண்டி சென்று போரிடலாம், எவ்வளவு தூரம் பின்னாடி வர முடியும், எத்தனை காலம் இதற்கு ஆகும், இது எதுவுமே துரியோதனனுக்கு தெரியாது. அதனாலதான் அவனுக்கு தூக்கம் வரல. தகுந்த காலத்துல செய்யக்கூடிய செயல்தான் வெற்றி பெறும். இப்ப யுத்தம் செய்வதற்கு உண்டான காலம் அன்று. ஒரு மரத்துல இருக்கக்கூடிய
பழம் அது பழுக்கிறதுக்கு முன்னாடியே நாம் அதை எடுத்து சாப்பிடலாமா? சுவையாக இருக்காது, இனிப்பாக இருக்காது. பிழிஞ்சு சாப்பிடலாமா? பிழிஞ்சோம்னா அதுவும் சுவையா இருக்காது. அதுல என்ன ஆகும்னா அதனுடைய வேரும் அந்த விதைகளும் நட்டமா போயிடும். அப்ப காலம் வரும் வரை பொறுத்திருந்து அந்த பழத்தை சாப்பிடலாம். அதுக்கப்புறம் அந்த விதைகளை மறுபடியும் பூமியில தூவி விட்டோம்னா அதுவே மறுபடியும் மரமாக முளைத்து விடும். அப்ப ரெண்டு நன்மை பொறுத்திருந்தால் ரெண்டு நன்மை, தேவையான கனியும் கிடைத்துவிடும், பின்னாடியே நிறைய பழங்கள் கிடைக்க போகிறது. ஆனா அதுக்கு முன்னாடியே நாம பறிச்சுட்டா கனியும் கிடைக்க போறது இல்ல, அந்த விதையும் அதுவும் பிரயோஜனப்படாமல் போய்விடும். ஒரு தேனி, அந்த தேனி மலர்கள்ல இருக்கக்கூடிய தேனை அப்படியே பருகும். ஆனா அதனால அந்த மலருக்கு வாட்டம் ஏற்படாது. எந்த அளவுக்கு தேனை உறிஞ்சினா அந்த மலருக்கு வாட்டம் ஏற்படாதோ அந்த அளவுக்கு சரியா அது எடுத்துக்கும். ஒரே நாள்ல மொத்த தேனையும் குடிச்சிட்டா பூ வாடி போயிடும். சரி, இருக்கிற தேனை உறிஞ்சாமலே இருந்தா அப்ப பூ மலரவே செய்யாது. அப்ப பூ மலரணும்னா தேனை எடுத்தே ஆகணும். ஆனா அதிகமான தேனை எடுத்துட்டா அது பூவிற்கு வலிக்கும். அதே போல ராஜாங்கிறவன் இருக்க வேணும், அந்தணங்கிறவன் அப்படித்தான் இருக்க வேணும். ஒருத்தர் இடத்துல போய் எனக்கு இது கொடு அப்படின்னு கேட்கிறோம்னா அவர்களால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவுதான் நாம கேட்கணும். ஒரே நாள்ல அவர்களிடத்துல மொத்த சொத்தையும் பிடுங்கி வாங்கினா அதுக்கப்புறம் அவர்கள் பக்கத்திலே வரமாட்டார். அதனால இப்படி செய்வதுங்கிறது கூடாது. அதே போலத்தான் ராஜா, சிறுக சிறுகதான் அவன் வளர வேணும், தன்னுடைய செல்வத்தை சேர்த்து கொள்ள வேணும், ஆசைப்பட வேணும். ஆனா எதுவுமே பெரிதாக ஆசைப்பட்டால் பேராசை பெரு நட்டத்தில முடித்துவிடும். இதெல்லாம் துரியோதனன் அறிந்து கொள்ள வேணும். திருத்ராட்டரே, இது எல்லாவற்றையும் சரிப்படுத்தி கொண்டால் உமக்கு உறக்கம்ங்கிறது நன்றாக வரும் என்று விதுரர் பார்த்து திருத்ராட்டனுக்கு உபதேசம் பண்ணுகிறார். இன்னும் மேல நிறைய அர்த்தங்களை சொல்லுகிறார். அது என்ன அப்படிங்கிறத நாளை சந்திக்கும் பொழுது நாமும் அனுபவிப்போம். எல்லோரும் கேட்க வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு அடியோடும் நின்னோடும் பிரிவின் இருக்க வேண்டும் என்று சொல்லி இத்தோடு அமைகிறேன், க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். கோவிந்த கோவிந்த கோவிந்த.